उड़ नो ना सोदि पाता वे आरोक्यमा वीट वेले नुलेंगे सुख प्रसव अर्थम सहज நான் எதுக்கு ஒரு மருந்து கொடுத்தேன்றேன் அத தினம் கொடுத்துட்டு வாங்க டாக்டர்மா நீங்க சொல்ற மாதிரி அந்த வியாதி முத்தி போய் அவ சித்த ஸ்வாதீனம் இல்லாம சொல்ற மாதிரியே குழந்தைய கொன்னுட்டா என்ன மாதிரி சும்மா இதையே சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணும்ங்கறீங்க நீ சும்மா இரு ஏன் டாக்டர்மா குழந்தை பிறந்ததும் கொஞ்ச நாளைக்கு தாயும் புள்ளையும் பிரிச்சு வச்சி அப்புறம் அவ மனநிலைமை சரியா இருக்கான்னு பார்த்து குழந்தைய அவகிட்ட கொடுத்துறலாம்னு நினைக்கிறேன் அது உங்க இஷ்டம் மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாய் எனக் கேடி மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாய் எனக் கேடி கார்குழல் தடவி கனிதல் பருகி காதலை வளர்த்தே இசை பாடி மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் ஊர்வசி வந்தாள் என்னை தேடி ஆயிரம் தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே வானத்தில் ஆயிரம் தாரகை பூக்கள் வேடிக்கை பார்க்கையிலே கானத்தில் நாங்கள் கலந்திருந்தோம் இனி வேறென்ன வாழ்க்கையிலே இனி வேறென்ன வாழ்க்கையிலே மார்கழி பனியில் மயங்கிய நிலவில் என்னை தேடி கண்ணில் மீனொரு
கண்ணில் நீந்தி வர மலரிதழ் தன்னை பூங்கொடி ஒன்று ஏந்தி வர மானொரு கண்ணில் நீனொரு கண்ணில் நீந்தி வர மலரிதழ் தன்னை பூங்கொடி ஒன்று ஏந்தி வர ஆசை நாடகம் ஆடிப்பா லட்சுமி ராப்பகலா கூப்பாடு போட்டு அவளுக்கு பித்தம் பிடிச்சிருக்கா பேய் பிடிச்சிருக்கான்னு நான் புத்தியே கலங்கி போய் நிக்கிறேன். இதெல்லாம் யோசனை பண்ணி தாயா, குழந்தைய இந்த தாத்தா வீட்டுல இல்லாம அந்த தாத்தா வீட்டுல விட்டு வச்சிருக்கோம். அம்மா நீங்க 1000 சொல்லுங்க, பெத்த புள்ளைய தாய் கொன்னுடுவாங்கறதே நான் நம்ப தயாரா இல்ல. நானும் அதே தாயே சொல்றேன், நல்ல புத்தியில எந்த தாயும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். லட்சுமிக்கு புத்தி சுவாதீனம் இல்லையே. அட ஆண்டவனே, லட்சுமிக்கு பைத்தியமே முடிவு பண்ணிட்டீங்களா? சரி நான் வரேன். ஏமா அழுதுகிட்டு இருக்க, பழைய படி வலி வந்துடுச்சா? இந்தாம்மா பால. நெஞ்சில வலி வர்றப்ப எல்லாம் பாலாடைய கொடுக்குறீங்களே தவிர குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. உனக்கு உடம்பு சரியில்லை லக்ஷ்மி, கொஞ்ச நாளாகட்டும்,
உன் குழந்தைய உங்ககிட்ட நானே கொண்டு வந்து கொடுத்துறேம்மா. வேண்டாத்தே, வேண்டாம். அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அது வயித்துல இருந்தப்போ தாப்பனை வெட்டிடுச்சு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனக்கும் தாய்க்கும் ஆகாம பண்ணிடுச்சு. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். நீங்களே வச்சுக்கீங்க, நீங்களே வச்சுக்கீங்க. லட்சுமி, இப்போ வெறுப்புல அப்படித்தான் சொல்லுவேன். நாளைக்கு உனக்கு நல்ல காலம் வந்து உன் குழந்தைய நீ கண்ணால பாக்குறப்போ எவ்வளவு அழகா பிறந்திருக்குன்னு நீயே அள்ளி அணைச்சுக்குவேம்மா. எந்த குழந்தை அழகா பிறந்திருக்கு சொன்னீங்களே, யார் மாதிரி பிறந்திருக்கு? அதுல ஒரு அதிசயம் பாரு லட்சுமி, உன் குழந்தை உன் மாதிரியே இல்ல. மூக்கு முடியுமா, பாக்குறதும் சிரிக்கிறதும் எல்லாம் அவ மாதிரியே இருக்கு. லீலா மாதிரியா? சிச்சி, உன்னுடைய சித்தி மங்களம் மாதிரி. ஆமாம்மா, அப்புறம் நீ பாக்குறப்ப நீயே சொல்லுவேன். இந்த என்ன பண்றதுனே புரியலையே. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. என்னடா கண்ணி, என்னடா கண்ணி, ஏன் அழற? இந்த பால் குடி. ஐயோ புள்ள, பால் குடிக்க மாட்டேங்குது. மழை வேற கொட்டுது, இடி வேற. கூட்ட குரலுக்கு ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்ல. நான் எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏயா, ஏன் கண்ணு? ஐயோ, இதுக்கு நான் எங்க போவேன்? லட்சுமி பாடா, பா கண்ணே. லட்சுமி, ஏன் லட்சுமி மலையில ஓடி வந்த? என்ன பார்க்காம ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியாது. கொடுங்க. என்னடா கண்ணு, குழந்தையே இப்படி அழுதுகிட்டே இருந்துச்சு. பசி எடுத்தா குழந்தை அழாம என்ன மசைக்குது? புட்டி பால் கொடுத்த, குடிக்க மாட்டேங்க. அதுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் என்ன மசைவேன்? பூக்காம காய்க்காம பச்சை மரமா இருக்கும் போதே பட்டு போறவன. லட்சுமி, அப்படி உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுமா. பச்சை உடம்பு ஈரத்தோட ரொம்ப நேரம் இருக்கூடாதுமா. இந்த சவுட்டி உனக்கு குடிக்கிறதுக்கு சூடா பால் கொண்டு வரேன். இனிமே என் குழந்தை ஒரு நிமிஷம் மேலே இருக்க முடியாது. இங்க என்ன பிரிச்சிருவாங்க? குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது. ல
லட்சுமி, 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 லட்சுமி.
போயிட்டு வர்றதுக்குள்ள ஆடே மாறி இருக்க. கையில குழந்தை வேற. டா யார் குழந்தை? யார் குழந்தையா? என் குழந்தை. உன் குழந்தையா? ஏது குழந்தை? எனக்கே ஒண்ணும் புரியல. புடவையில காபி கொட்டிடுச்சேன்னு பாத்ரூம்க்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள புடவையெல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு புள்ளைய கையில வச்சுட்டு நிக்குது. இது இப்படிதாங்க நினைச்சப்போ ஒரு கோலத்துல இருக்கும். இந்த பாருங்க, நீங்க பாத்ரூம் போயிருக்கும் போது இது ரயில விட்டு கீழே இறங்கி யார் குழந்தையோ தூக்கிக்கிட்டு வந்திருக்கு. யார் குழந்தை தெரியலையே. இத பாருமா, குழந்தைய குடுத்துருமா? என் குழந்தை நான் தர மாட்டேன். அட குடுத்துருமா? சரி விடுங்க, குழந்தைய சும்மாதான் வச்சுட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டேஷன்ல யாரு குழந்தைன்னு விசாரிச்சு வாங்கி கொடுத்துடலாம். என்னங்க புது குழம்பு?